ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் எந்த காசும் செலவழிக்க தயாராக இல்லையா? நான் சொல்கிறத மட்டும் செஞ்சீங்கன்னா செலவே இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏ டு இசட் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யூடியூப்பில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் எது தி பெஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் வரிசையாக சொல்லிட்டு வர போகிறேன். இது வந்து ஃபார் கம்ப்ளீட் பிகினர்ஸ். ஜீரோவிலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இருக்காது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து தமிழ்டெக்கில் ஸ்பெசிஃபிக் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு பேசிக்ஸாக தமிழ்லேயே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு 30 நிமிஷம் வீடியோ. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். இல்லை எனக்கு 30 மினிட்ஸ் பார்க்கவெல்லாம் எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு வேறு ஒரு சேனல் ஒன்று இருக்குது, ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற சேனலில் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த ஒரு பிளேலிஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் தான் வரும் ஒரு வீடியோ. அந்த மாதிரி ஒரு 2-4-5 வீடியோ நிறையாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற சேனல் அனிமேட்டட் சேனல், அதுவும் இல்லாமல் தமிழ்லே சொல்லுவாங்க. அதனால் நமக்கு தெளிவாகவும் புரியறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அடுத்தது அர்பன் ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியன் சேனல், இங்கிலீஷில் இருக்கும். அது வந்து ஒரு பேசிக்ஸை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டெமோ வீடியோ ஒன்று இருக்கும், அதை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த 2 இல்லை 3 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெளிவாகிட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரச்சனா ரனாடே சிஏ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க வந்து ஒரு புனேயில் இருக்கவங்க, இங்கிலீஷில் எடுப்பாங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில்டாக புரியும். அதை அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை 3 டிவைட் பண்ணியிருக்காங்க: பேசிக்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி 3 வச்சு அவங்க நல்ல கிளாஸ் மாதிரியே எடுக்கிறாங்க. இது யூடியூப்லேயும் இருக்குது, அவங்க பெய்டு சேனல்லையும் இருக்கும். நீங்கள் அதை 2 பார்த்து கிளாரிஃபை ஆகிக்கலாம். இது எல்லாம் பார்த்தாச்சு, நான் ஒரு பேசிக்ஸ் எல்லாம் தாண்டிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழில் மணி பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது ஆனந்த் சீனிவாசன் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நீங்கள் பேசிக்ஸை தாண்டி புரிஞ்சால் மட்டுமே அதை பாருங்கள், ஏன்னா அது கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் போய் அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு யூஸும் கிடையாது. எனக்கு யூடியூப் வீடியோ பார்க்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்கு வழியாக கற்றுக்க நினச்சிங்கன்னா அதுக்கு சில புக்ஸ் இருக்குது. ஆல்மச்சி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு புக் இருக்குது. அப்புறம் ஆர்டினரி ஸ்டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ப்ராஃபிட் அப்படின்னு இன்னொரு புக் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆத்தர் மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் அவங்க. அது வந்து கிளியராக இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அது கிண்டல் எடிஷன் இருக்குது, அது நீங்கள் வேணால் வாங்கி படிச்சுக்கலாம். இது எல்லாமே தாண்டிட்டேன், இதுக்கப்புறமா எனக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டர், பெஞ்சமின் கிரகாம், தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருங்கிற புக்கு வாங்கி படிங்க. அது நல்லா புரியும். இல்லை அதுவும் வாங்க முடியாது அப்படின்னா மணி பேச்சுங்கிற சேனல்லே வந்து தமிழில் ரிவ்யூ பண்ணுறாங்க, மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசனே ரிவ்யூ பண்ணுறாங்க. அது உங்களுக்கு புரியும் படித்து பார்த்தீங்கன்னா. இல்லை இந்த புக்கை நான் ஆஃப்லைனில் வாங்கணும், ஆன்லைனில் வாங்கி ஹார்ட் காப்பி ஆச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் ஒரு 700 ருபீஸ் வரும், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.